வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரியல்மி X50 Pro 5G மொபைல் அண்டு விவோ T1 Pro 5G மொபைல், இது ரெண்டுத்துக்கும் உள்ள கேமரா கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ரியல்மி X50 Pro 5G மொபைலோடைய செல்ஃபியில் இருக்கிற செகண்டரி செல்ஃபி கேமரா, அதாவது 8MP அல்ட்ரா வைட்டில் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அல்ட்ரா வைடில் உங்களுக்கு கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுலேயும் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது, நல்லாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவுட்புட்டு. ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு ஃபுல் கேமரா கம்பேரிசன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம், வீடியோவை கண்டினியூ பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா ரியல்மி X50 Pro 5G மொபைலில் இருக்கிற 32MP செல்ஃபி கேமராவில் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p தான் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த ரியல்மி X50 Pro 5G மொபைலில் வீடியோ அவுட்புட் செல்ஃபியில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்டெபிலைசேஷன் நல்லாவே இருக்குது. இதில் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருக்கும். பட் இப்போ நான் வந்து ஷூட் பண்ணது போர்ட்ரேட் மோடு எனேபிள் பண்ணலை, ஆஃப் பண்ணிட்டு தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விவோ T1 ப்ரோவில் அப்படியே சைட் பை சைடு கம்பேர் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கூடிய இந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா விவோ T1 Pro 5G மொபைலோடைய செல்ஃபி கேமராலேருந்து ஷூட் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இந்த விவோ T1 ப்ரோவோடைய செல்ஃபி கேமரா 16MP செல்ஃபி கேமரா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இதில் வீடியோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஃபுல் கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம், வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 64MP மெயின் கேமரா, அது நார்மலாக 16MP ஷூட் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8MP அல்ட்ரா வைடு, அதுவே வந்து X50 ப்ரோவில் மேக்ரோவாக இருக்கும். அண்டு மேக்ரோ சென்சர் விவோவில் பார்த்தீங்கன்னா 2MP தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூணும் சைட் பை சைடாக வச்சுருக்கேன். லெஃப்டில் இருக்கிறது ரியல்மி அண்டு ரைட்டில் இருக்கிறது விவோ ஆர் iQOO, ரெண்டுமே சேம் தான். ஸோ கம்பேரிசன்னு பார்க்கும்போது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். டே லைட் அண்ட் லோ லைட் எல்லா லெவல்லையுமே நான் செக் பண்ண வரைக்கும். பட் அந்த கலர்ஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரியல்மி X50 ப்ரோவில் கொஞ்சம் சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன், அதாவது கொஞ்சம் நேச்சுரலான கலர்ஸே இருக்குது. பட் அந்த விவோ ஆர் iQOO விவோ T1 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் ரீப்ரொடக்ஷன் ஆகும்போது லைட்டாக எல்லோ டிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. சம்டைம்ஸ் அது வந்து கொஞ்சம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதை தவிர மற்றபடி டீட்டெயில் லெவல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே நல்லாவே இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எடுத்த எல்லா ஸ்னாப்ஸுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நானே ஜூம் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் லெவல் பர்ஃபெக்டாக இருக்குது, எதுலேயுமே வந்து இமேஜ் குவாலிட்டி உடையிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. அதே மாதிரி ஃபோக்கஸிங்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சூப்பராகவே மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அண்டு லெஃப்டில் இருக்கக்கூடிய ரியல்மி X50 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 12 ரியல்மி UI 3 ரன் ஆகிட்டுருக்கு. அண்டு ரைட்டில் இருக்கக்கூடிய விவோ T1 ப்ரோவில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 13 அண்டு ஃபன் டச் ஓஎஸ் 13 ரன் ஆகிட்டுருக்கு. செல்ஃபின்னு வரும்போது ரியல்மியில் உங்களுக்கு 32MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க, அண்டு விவோவில் 16MP செல்ஃபி கேமரா கொடுத்துருவாங்க. ரெண்டுமே டீட்டெயில் லெவல் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதேமாதிரி இமேஜ் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா எனக்கு இமேஜ் குவாலிட்டி அவுட்புட் நல்லாவே இருக்குது. பட் விவோவில் இந்த மாதிரி பேக்ரவுண்டு சம்டைம்ஸ் வாஷ் அவுட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அது ரியல்மியில் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. கலர் காம்பினேஷனும் ஓரளவுக்கு நல்லாவே மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, ரியல்மியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸு கொஞ்சம் லாங்கில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது, அதனால் நிறையா ஸ்பேஸை கேப்சர் பண்ணுது. பட் விவோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை அப்படியே கிட்ட உணர்ந்து ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அதனால் நம்ம மொபைலை ரொம்ப லாங்கில் கையை தூக்கி வச்சு நம்ம ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சு எடுத்தாக்கா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. கையை எவ்வளோ தான் நீட்டி பிடிச்சி நம்ம செல்ஃபி எடுத்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை தவிர கலர் காம்பினேஷன் வரும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்டில் சன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ரியல்மியில் நல்லாவே மேனேஜ் பண்ணுது கம்பேரிங் டு விவோ T1 ப்ரோ. ஸோ நம்ம தலைக்கு முன்னாடி சன் இல்லாமல் நம்ம தலைக்கு முன்னாடி ஃபேஸில் சன்லைட் அடிக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டுமே சூப்பரான அவுட்புட்டை கொடுக்குது. எப்படி பார்த்தாலும் விவோவில் ஒரு எல்லோ ஷேடு ஒன்று இருக்குது, அண்டு அது எப்போவுமே தெரியுதான்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே தெரியல. ஒரு சில ஸ்னாப்ஸில் தான் தெரியுது, ஒரு சில ஸ்னாப்ஸில் அதிகமாக தெரியல. இதில் பேக்ரவுண்ட் வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்குது விவோவில். ரியல்மியில் அது எல்லாமே பர்ஃபெக்டாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு அவுட்புட் ஒன்று கொடுக்குது. ரியல்மியில் கடைசியாக கொடுத்த அப்டேட்டில் எனக்கு ஃப்ரண்ட்டு கேமரா சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி லோ லைட்லேயும் ஓரளவுக்கு ரெண்டுமே மேனேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். விவோவில் ஆண்ட்ராய்ட் 12 எனக்கு அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் சரியில்லை, ஆண்ட்ராய்ட் 13 அப்புறம் பர்ஃபாமன்ஸ் கேமரா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது.
இது வரைக்கும் பார்த்த செல்ஃபி கம்பேரிசனில் எனக்கு மெனி மோர் டைம்ஸ் 16MP செல்ஃபி கேமரா இருந்தாலும் அந்த விவோ T1 Pro கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கம்பேரிங் டு ரியல்மி X50 Pro-ல. இப்போ நம்ம ரியர் கேமராவுக்கு திரும்பவும் வருவோம். ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், கண்ணை மூடிட்டு சொல்ல முடியாது, பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு திரும்ப கண்ணை மூடிட்டு தாராளமாக சொல்லிடலாம். ரியல்மி X50 Pro-வோடைய ரியர் கேமரா சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜூம் பண்ணுறதுக்கு டெலஃபோட்டோக்கு ஒரு லென்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, அது இன்னும் சூப்பராக மேனேஜ் பண்ணுது. இதில் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கலர் அப்படியே காமிக்குது. எதுலன்னு கேட்டிங்கன்னா ரியல்மியில். அண்ட் விவோவில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது, அப்படி இல்லாட்டி ஒரு எல்லோ டின்ட்டை கொடுக்குது, இல்லாட்டி கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணுது, ஏதோ ஒரு ப்ராசஸிங் நடக்குது. அந்த ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா முன்பு இருந்ததை விட இப்போ ஆண்ட்ராய்டு 13 அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது, பெட்டராகவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்ட்ராய்டு 13 பிஃபோராக ஆண்ட்ராய்டு 12 பார்த்திங்கன்னா விவோவில் இன்னுமே மொக்கையாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ரியர் கேமரா. ஸோ ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு 13 விவோவில் ஓரளவுக்கு நல்லாவே ரியர் கேமரா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கலர் காம்பினேஷனும் மோர் ஆர் லெஸ் அந்த விவோ T1 Pro பார்த்திங்கன்னா ரியல்மிக்கு டஃப்பு கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து கோட்டை விட்டுருது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சைட் பை சைட் நீங்கள் வைக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ரெண்டுமே வந்து சேமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் அந்த கலர்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ டின்ட்டு விவோவில் தெரியும், அதாவது ரைட்டில் இருக்கிறதுல ஒரு எல்லோ ஷேடு தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். லெஃப்டில் இருக்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் நேச்சுரலாக நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த அவுட்புட் அப்படியே கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் எது எப்படி இருந்தாலும் இமேஜோடைய ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டீட்டெயில்ஸ் லெவல்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் டைம் வந்து எனக்கு ரியல்மியில் ஜூம் பண்ணும்போது நல்லாவே இருக்குது கம்பேரிங் டு விவோ. ஸோ விவோவில் எனக்கு அந்தளவுக்கு ஜூம் பண்ணி பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இல்லை, பட் ரியல்மியில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் டோட்டலாக வந்து விவோவில் சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். விவோவில் எப்படி ஒயிட் ஷேடு லைட்டாக எப்போயாவது வருதோ அதே மாதிரி ரியல்மியில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூரே எஃபெக்ட் மாதிரி அப்படி இல்லாட்டி ஒயிட் டோன் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. அதுவும் எப்போவாவது தான் வருது, எப்போவுமே வர்றது கிடையாது. ஸோ நீங்கள் கேமராக்காக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்கக்கூடிய மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நண்பர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா அப்டேட்ஸ் வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராகவே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த விவோ T1 Pro-வில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778G அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்சில் ப்ரீமியம் செக்மெண்ட் ப்ராசஸர். அதுவே ரியல்மியில் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 865 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ப்ரீமியமான ஒரு ப்ராசஸர் கொடுத்துருவாங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு சூப்பராக மேனேஜ் பண்ணுதுன்னு சொல்லலாம். கேமரா அவுட்புட்டு பிரமாதமாக வருது இப்போதைக்கு. ஸோ எத்தனை அப்டேட்ஸ் கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த குவால்காம் சிப்செட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கேமரா அவுட்புட்டை நல்லாவே மேனேஜ் பண்ணி கொடுக்குது. என்ன ஒன்று விவோவில் அந்த கலர்ஸ் மட்டும் சம்டைம்ஸ் இப்போ லைட்டாக மாறிட்டுருக்கு, மற்றபடி எனக்கு ரெண்டுமே மோர் ஆர் லெஸ் ஈக்குவல் மாதிரி தான் நிறைய டைம் தோணுது. சம்டைம்ஸ் மட்டும்தான் ஒரு சில டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ விவோவில் நான் ஆண்ட்ராய்டு 13 பிஃபோராக எடுத்திருந்தால் இதுவே வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர் ஆண்ட்ராய்டு அப்டேட் ஆண்ட்ராய்டு 13 அப்புறம் விவோவில் ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ரியல்மியில் நான் எடுத்த எல்லா ஸ்னாப்ஸுமே பார்த்தீங்கன்னா எனக்கு டீட்டெயில்ஸ் லெவல் சூப்பராகவே இருக்குது. விவோவில் மேக்ஸிமம் ஸ்னாப்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கோடுலாம் கொஞ்சம் ஷேடோலாம் இருக்கிற மாதிரி லைட்டாக இருக்கும். அதே மாதிரி ஷார்ப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோரார்லெஸ் ரெண்டுமே ஈக்குவலாகவே இருக்குது. பட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ரியல்மி ஃபோக்கஸிங்கில் தடுமாற்றம் இருக்குது, சம்டைம்ஸு உங்களுக்கு விவோலையும் அந்த ஃபோக்கஸிங் தடுமாற்றம் இருக்குது. அதை ரெண்டுலையுமே இருக்குது அப்படிங்கிறத உண்மையை நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். ஸோ அந்த ஃபோக்கஸிங்கில் எப்போ லேக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் கேமராவிலேருந்து அல்ட்ராவைடுக்கு ஜம்ப் பண்ணும்போதோ இல்லை அல்ட்ராவைட்லேருந்து மெயின் கேமராவுக்கு ஜம்ப் பண்ணும்போதோ சம்டைம்ஸ் அந்த லேக் இருக்குது. அதே மாதிரி நார்மலாக நம்ம 1x-ல ஷூட் பண்ணுவோம், அதை 2x-ஆவோ 5x-ஆவோ மாற்றி நாம் வந்து ஜூம் இன் பண்ணும்போது அந்த ஒரு ஃபோக்கஸிங் இஷ்யூ எனக்கு ரெண்டு மொபைல்லுமே பார்த்தேன். கலர் காம்பினேஷன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஸ்னாப்ஸில் நல்லாவே தெரியுது. விவோவில் மோர் ஆர் லெஸ் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அல்ட்ராவைடு ஷாட்டு. அல்ட்ராவைடும் மெயின் கேமராவும் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாகவே இருக்குது. பட் விவோவில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவைடு அண்டு மெயின் கேமரா ரெண்டுத்துக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற சன்னு, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸு, ட்ரீஸு, அதில் இருக்கக்கூடிய அந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் நல்லாவே ஃபோக்கஸிங் இருக்குது. பட்டு விவோவில் சம்டைம்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸிங் நல்லா இருக்குது. கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் டல்லாகுது. அதே மாதிரி ஷார்ப்னஸும் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ கலர் அண்டு
ஷார்ப்னஸ் இது ரெண்டுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணால் விவோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் விவோ மொபைல் இருந்ததுக்கும் இப்போ ஆண்ட்ராய்ட் 13 அப்புறம் இருக்கிறதுக்கும் நிறைய லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லோ லைட்டில் ஃப்ளாஷ் போட்டு ஃப்ளவர் இந்த மாதிரி ஷூட் பண்ணால் ரெண்டுமே வந்து சூப்பராகவே இருக்குது. அதுவே ஃப்ளாஷை ஆன் பண்ணி வச்சுட்டே எடுக்கும்போது அந்த ஸ்னாப் நான் அட்டாச் பண்ணல, அது பார்த்திங்கன்னா விவோவில் எல்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் கொடுக்குது. ஸோ அந்த எல்லோ டின்ட் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எல்லோ கலர் ஃப்ளவரில் பார்க்கும்போது தெரியாது, பட் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் லீவ்ஸில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். எது எப்படியோ இந்த ரியல்மி X50 ப்ரோவில் இருக்கக்கூடிய ரியர் கேமரா சென்சார் ரொம்பவே சூப்பராக பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். விவோவில் இருக்கக்கூடிய ரியர் கேமராவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்டேட்ஸில் ஏதாவது கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். செல்ஃபி கேமரான்னு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு விவோவில் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ரியல்மியில் ஃப்ரண்ட்டு கேமராவில் வீடியோ அவுட்புட் சூப்பராக இருக்குது கம்பேரிங் டு விவோ. ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் விவோ T1 Pro அப்படி இல்லாட்டி iQOO Z6 Pro ரெண்டுமே சூப்பர்னு சொல்லலாம். அதுவே அரௌண்ட் ஒரு 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரியல்மி X50 Pro ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது என்ன மொபைல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.